இல்லாமல் 2000 கோடி ரூபாய் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின வருடம் பார்த்திங்கன்னா 1050 கோடி ரூபாய் வந்து நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 3600 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து என்னோடய விஷன் வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 300 மெம்பர்ஸ் வந்து ஒரு லட்சாதிபதிகளாக வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வந்து ஒரு பெரிய விஷன், பெரிய விஷனாக இருக்குது. ஆமாம், லட்சியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 25 வியூவர்ஸ்க்கு வந்து எங்களால் வந்து ஒரு பெரிய கேரண்டி கொடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ கவுன்சிலிங். ஆமாம், கால் பண்ணக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆரம்பிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க, அதில் என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு பயம் நிறையா கிடைக்குதா? கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய 2020 விஷன், தொலைநோக்கு பார்வை 2020 நீங்கள் என்னதான் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இங்கே இந்த துறையில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சியூமர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில். இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலர் கைடன்ஸ், அதாவது. ஸோ இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க முகமது கனி, இது என்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன கேட்டகரியிலலாம் 300 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்சல்யூட்லி சார். ஸோ என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, இது இந்த ப்ராடக்ட்டை பற்றியும் கொஞ்சம் துபாய், பஹ்ரைன், பங்களாதேஷ் நேபாள், இனி போகக்கூடிய ஒரு 15 நாடுகள்லயுமே வந்து கம்பெனி வந்து கொண்டு வர போறாங்க. முன்னாடி பாஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ணாலும் அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் பண்ணிருக்கேன். வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாஸ்போர்ட்டா யூஸ் பண்ணிருக்கேன். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து மேலை நாடுகள்ல லைக் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துறையில் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. இந்த துறையை வந்து ஒரு மதிக்கத்தக்க துறையாக வந்து மேலை நாடுகளில் வந்து ஒரு பார்க்குறாங்க. ஸோ இந்தியா எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் உங்கள் பிஸ்னஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு முகமது கனி அவர்களே. வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு த டாக் ஷோ, ஆர்எஸ் மணியின் உங்கள் பிஸ்னஸ் டாக் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய பூர்வீகம் எங்கே? பேசிக்கலி வந்து என்னோடய பேர் வந்து முகமது கனி. சென்னையிலேருந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன். என்னோடய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. சென்னை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 இயர்ஸ் ஆகுது. வெரி குட், வெரி குட். ஸோ சென்னை வாசி ஆகிட்டு இப்போ சென்னை வாசி ஆகிட்டு இப்போ ஆலந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கேன். பான் அண்ட் ப்ராட் அப் வந்து மதுரை தான். அருமைங்க, அருமைங்க. ஓகே திரு முகமது கனி, நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் நினச்சிங்க? இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே வந்து வியாபாரம் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவில் இருக்கும், பெரிய கனவாக இருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கனவு கனவாகவே இருந்துடுது. ஓகே, அதே மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரு 16 வருஷம் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வந்து ஒர்க் பண்ணேன். அதாவது கொரியர் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். ஆனால் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரீம் மட்டும் எப்பயுமே வந்து அலைவாகவே இருந்தது. எப்படியாவது வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக உருவாகணும், நமக்கு கீழே நிறைய பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு வெறி, ஒரு வைராகியத்தில் நிறைய தேடல்கள் இருந்தது. அந்த தேடல்கள் வந்து நிறைவு பெற்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் பயணிக்கக்கூடிய இந்த துறை தான் வந்து என்னோடய தேடல் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த துறையில் இருக்கேன், பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த துறையில்? இந்த துறையில் வந்து நான் வந்து பகுதி நேரமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் இருக்கக்கூடிய துறை வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, வெஸ்டீஜ் இந்தியன் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து இந்த கம்பெனி வந்து எங்கிட்டு இருக்காங்க. 4000 ஆஃபீஸஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் வந்து இந்தியன் எம்என்சிங்கிறனால வெளிநாடுகள்லேயே இருக்குது. நான் இந்த பிஸ்னஸ் எடுத்தது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு 4+ இயர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபுல் டைமாக நான் பண்ணுறது வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஃபுல் டைமாக ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ப்ளஸ் டைம் ஃப்ரீடமோடு வந்து இந்த துறையில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நானும் பண்ணிகிட்ருக்கோம், என்னோடய சக நண்பர்களும் வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி குட், வெல் செட். சரி, நீங்கள் இந்த பர்டிகுலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆரம்பிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க, அதில் என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு பயன் நிறையா கிடைக்குதா?
கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து என்டர்பிரனர் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்கலி வந்து இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட கடனை உடனே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த துறையில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, காம்படிஷன்ஸு. அப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து என்டர்பிரனர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வந்து உருவாகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து 21st century மிகப்பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு. ஸோ இந்த துறையை வந்து சூஸ் பண்ணுறதுனோட முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே இந்த துறையில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சியூமர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில். இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலர் கைடன்ஸ், அதாவது நமக்கு வந்து திறமையான மென்டரிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், அருமையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த துறைக்கு வந்து பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாதவங்களும் உள்ளே வரலாம். ஸோ யாராவது பகுதி நேரமாக வந்து தன்னுடைய வருமானத்தை உயர்த்திக்கணும், தன்னோட வாழ்க்கையை வந்து அதாவது தன்னுடைய லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த துறையை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து வளர்ச்சி இந்த துறை வந்து இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்கு, வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலை நாடுகளில் லைக் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த துறையில் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. இந்த துறையை வந்து ஒரு மதிக்கத்தக்க துறையாக வந்து மேலை நாடுகளில் வந்து ஒரு பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து இந்த துறையை பற்றின எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் வந்து தவறாக இருந்தது. கொஞ்சம் இந்த வெஸ்டீஜுக்கு முன் வெஸ்டீஜுக்கு பின் அப்படின்னு சொல்லும்போது வெஸ்டீஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த துறையினோட மதிப்பு வந்து மக்கள் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அது இல்லாமல் வந்து இந்த துறையை பற்றின வந்து கோர்சஸ் வந்து நிறைய டெல்லி யூனிவர்சிட்டியில் ஸ்கூல்ஸ் லெவலில் வந்து 11th-12th வந்து இந்த மாதிரி வந்து சாப்டர்ஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட், ஓகே, அருமை. ஸோ இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க முகமது கனி. இது என்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன கேட்டகரியிலலாம் 300 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? அப்சல்யூட்லி சார். ஸோ என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, இது இந்த ப்ராடக்ட்டை பற்றியும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வெஸ்டீஜ் நிறுவனத்தில் வந்து 300 மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம்னால வந்து என்னால் 300 ப்ராடக்ட்ஸும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது உணவே மருந்து, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழணும், அதாவது நோய் நொடி இல்லாமல் வாழணும், ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற நண்பர்களுக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஹெல்த் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பர்சனல் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பர்சனல் கேர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து பேஸ்ட்ல இருந்து சோப்ல இருந்து இது வந்து அஷ்யூர் சோப்பு, எக்ஸலண்டான வந்து ஒரு சோப், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோப்பு வந்து வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே சோப்பு வந்து இந்தியாலேயே தயாரிக்கிறாங்க. இதே சோப்பு தான் வந்து நமக்கு வந்து துபாய், பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாள், இனி போகக்கூடிய ஒரு 15 நாடுகள்லையுமே வந்து கம்பெனி வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து நீம் துளசி புதினாவான சோப்பு, இது வந்து ஹெர்பல் சோப்பு. இது இப்போ ஃப்ராக்ரன்ஸ் வந்து நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து இருக்கும் சார். இது வந்து Grade 1 சோப்பு, அதாவது மார்க்கெட்டில் வந்து Grade 1 சோப் அப்படிங்கிறது இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து Grade 1 சோப்பு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா, இது ஒன்று தானா? இது சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 விதமான சோப்பு இருக்குது. ஆமாம், 3-4 விதமான சோப்பு இருக்குது. கிளிசரின் சோப் இருக்குது, அது இல்லாமல் வந்து க்ரீமி பார் இருக்குது. ட்ரூமன் மென்ஸ் வந்து அதாவது ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரூமன் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து இருக்கக்கூடிய சோப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ், அதாவது எங்கள் வெஸ்டீஜில் வந்து 300 மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. இது இல்லாமல் 2000 crore வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின வருடம் பார்த்தீங்கன்னா 1050 crore வந்து நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து 3600 crore மேலே வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20% வளர்றதுக்கே வந்து மிகப்பெரிய வந்து லெவலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாங்கள் வந்து அப்படியே 100% க்ரோத் வந்து கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் இயர் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வருஷமும் வந்து 3600 crore வந்து எங்கள் எம்டி கௌதம் பாலி சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறோம். இதில் வந்து எங்களோட top 3 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்பர் 1 ப்ராடக்ட். யாரெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை, ஏன்னா வந்து இது எண்ணெய்ங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு இல்லத்த ஹவுஸ் ஹோல்ட்லேயும் வந்து இருக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நம்மளோட
ஆயுட்காலம் வந்து அதிகமாக ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை வந்து நம்ம மாற்றினோம்னா நம்மளுடைய ஆயுட்காலம் ஏன் அப்படின்னு சொல்லுறேன்னா இந்தியன் கார்டியாலஜி துறை வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து 30% நண்பர்கள் வந்து 30% வந்து இந்தியாவில் வந்து மக்கள் வந்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்துட்டுருக்காங்க, கார்டியோ ப்ராப்ளம்னால ப்ரெஷர்னால கொலஸ்ட்ரால்னால இறந்துட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பரிசியிலேருந்து வரக்கூடிய தவிடுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். இதில் வந்து 15 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணும், நோ பேட் கொலஸ்ட்ரால். அது இல்லாமல் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறைக்கு வந்து 2 முறை வந்து ரீயூஸ் பண்ணாலும் கொடிய நோய்கள் வராது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து நீங்கள் வந்து 1 முறைக்கு 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது கெமிக்கலாக மாறிடும், நமக்கு வந்து பின் விளைவுகள் வந்து நிறைய ஏற்படுத்தும், சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இது இல்லாமல் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஹெல்த்தி லிவர் கொடுக்கும், அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து பராமரிக்கும், அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கும், பாடி மெட்டபாலிசமை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். இதில் வந்து ஐ கேன் ப்ரௌட்லி சே இது வந்து எங்களுக்கு 1 ப்ராடக்ட். நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறதுல வந்து இதில் ஹையஸ்ட்டாக வந்து பிஸ்னஸ் ஆகிறது வந்து top 3 வந்து இது ஃபஸ்ட்டு ரைஸ் பிரான் ஆயில், 2வது ஆயில கூட்டணும்னா ஆயில மாற்றுன்றீங்க. கண்டிப்பாக, வெரி குட், கண்டிப்பாக கண்டிப்பாக. 2வது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஆயில். ஃப்ளக்ஸ் ஆயிலுங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து எங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோப். இந்த first 3 வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பைலட் ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். வெரி குட், அப்சல்யூட்லி, வெல் செட், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய 2020 விஷன், தொலைநோக்கு பார்வை 2020 நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? அதாவது 2020 வந்து யூ வாஸ் அன் இண்டிவிஜுவல் அட் வெஸ்டிஜ். 2020 வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது நிறுவனத்துக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் விஷன் இருக்குது, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸுக்கும் வந்து பெரிய லெவலில் விஷன் இருக்குது. நிறுவனத்தினுடைய விஷன் என்னென்னா வந்து அடுத்த ஒரு 15 நாடுகளுக்கு இன்னொரு 1 இயரில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 15 நாடுகள் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட விஷன் வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு more than 300 members வந்து ஒரு லட்சாதிபதிகளாக வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வந்து ஒரு பெரிய விஷன், பெரிய விஷனாக இருக்குது. ஆமாம், லட்சியமாக இருக்குது. ஏன்னா ஒரு என்டர்ப்ரூனராக வந்து நமக்கு கீழே நம்ம அளவுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு லட்சாதிபதிகளை உருவாக்குறது தான் வந்து என்னோட. ஏன்னா மற்ற துறையில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. ஆனால் இந்த துறையில் வந்து எங்களோட பயணிக்கக்கூடிய நண்பர்களை வந்து எங்கள் லெவலுக்கு வந்து உயர்த்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், கம்பெனி தயாராக இருக்குது, இந்த துறையும் தயாராக இருக்குது. வெரி குட், வெல் செட். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளருக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வெஸ்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. சக்ஸஸ் ஸ்டோரினா எனக்கு வந்து நான் லாஸ்ட் 16 வருஷத்தில் வந்து ஒரு கார்ப்ரேட்டில் வந்து ஒரு எம்என்சியில் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லேருந்து மேனேஜர் வரைக்கும் தான் வந்து என்னால் ஆக முடிஞ்சது. அதில் பிரச்சனை என்னென்னா வந்து போதுமான வருமானம் எனக்கு இல்லை, அது இல்லாமல் போதுமான டைம் வந்து எங்களோட குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஆனால் வந்து வெஸ்டீஜ் எடுத்ததுக்கப்புறம், வெஸ்டீஜுக்கு முன்னாடி என்னோட கனவு கனவாகவே இருந்தது, வெஸ்டீஜ் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய கனவு வந்து நிறைவே ஆமாம் நனவாச்சு. என்னென்னு கேட்குறீங்க அப்படின்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் வாங்கக்கூடிய நண்பர்களை உருவாக்கி நானும் வந்து சம்பாதித்துட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து வருடம் வந்து வெளிநாட்டு பயணங்கள் வந்து இதன் மூலமாக வந்து போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் வந்து கொடைக்கானல் ஊட்டி போகணும்னாலே வந்து நம்ம வந்து டைம் பார்ப்போம், இல்லாட்டையும் வந்து மணி பார்ப்போம், பணம் இருக்கும் நேரம் இருக்காது, நேரம் இருக்கும் பணம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இருக்க இந்த ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 31 மந்த்ஸில் வந்து ஒரு 6 to 7 கண்ட்ரிஸ் வரைக்கும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். கண்ட்ரிலாம் போயிட்டு வந்திருக்கீங்க? கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ண இடம் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணியிருக்கேன். வெஸ்டீஜ் வந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் லண்டன் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்மலாம் வந்து நல்லா மேப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியை வந்து வெஸ்டீஜ் வந்து எங்களை நேரில் அழைச்சிட்டு போய் வந்து சுற்றி காட்டிகிட்ருக்கு. அங்கே போய் கான்ஃபரன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம், காலையில் சாப்பிட்றதுலேருந்து நைட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒன்லி என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன். அந்த அது இல்லாமல் வந்து தாய்லாண்ட் மலேசியா, இப்போ கூட வந்து ரீசெண்டாக வந்து தாய்லாண்ட் மலேசியாவில் ஸ்டார் க்ரூஸில் ஒரு 1700 நண்பர்களோட வந்து ஒரு ஸ்டார் க்ரூஸ், என்டையர் ஸ்டார் க்ரூஸ் நாங்கள் போயிட்டு வந்து வெஸ்டீஜ் மெம்பர்ஸ் வந்து போனோம். இது வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே செய்யாத ஒரு ஹிஸ்ட்ரி வந்து வெஸ்டீஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் சார். அங்கே ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறது பாருங்கள்.
கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய தகவல் நான் கொடுத்துருக்கேன், என்னோடய பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து அவங்க அழைப்பாங்க அப்படிங்கிறது வந்து 200% நம்பிக்கை. ஏன்னா என்னோட அவங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட விருப்பம். கண்டிப்பாக வந்து என் கூட பயணம் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும். நீங்க திரு முகமது கனி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சாதிபதியை நீங்கள் உருவாக்கணும், அதுதான் எங்களோட விருப்பம். எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்துனீங்க, ரொம்ப நன்றி திரு முகமது கனி. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு என்னோடய தொலைபேசி எண் வந்து உங்ககிட்ட நான் பகிர்றேன். என்னோடய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா வந்து 9940490333. மறுபடியும் நான் வந்து திரும்ப சொல்கிறேன், என்னோடய அலைபேசி எண் 9940490333333. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 25 வியூவர்ஸ்க்கு வந்து எங்களால் வந்து ஒரு பெரிய கேரண்டி கொடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ கவுன்சிலிங். ஆமாம், கால் பண்ணக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு 25 காலர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ கவுன்சிலிங். 1 இயரில் வந்து ஒரு நீங்கள் விரும்புகிற மாதிரி ஆன வாழ்க்கையை வந்து எங்களால் அமைத்து தர முடியும். நன்றி, வணக்கம். வறுமை, நன்றி. தேங்க்யூ சார்.